மெட்ராஸ்ல மட்டும் இல்ல பல ஊர்கள்லயும் அவர் இருக்காருன்னு நீங்க போற ஊர்ல இருக்காருன்னா அவரை போய் பார்க்க போற வழக்கம் உண்டுன்னு சொல்லுவீங்க. அப்பவுமே வந்து இந்த மாதிரியான அவருடைய அந்த நாடக பித்துன்னு சொல்லலாம் அதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அவருக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும் சார். போட முடியலையே அவர் ஹெல்த்னாலங்கிறது ரொம்ப வருத்தம் இருந்தது அவருக்கு. ஆஃப்டர் சம் டைம் தங்க பதத்துக்கு அப்புறம் போடலையே அவர், அது அவருக்கு வருத்தம் ரொம்ப தான் இருந்தது. இது வந்து பாம்பேயில் நடந்தது. ஒரு தடவை நாங்கள் சண்முகானந்தா ஹாலில் தங்கியிருக்கோம், அங்கே தான் நாடகம். நான் எங்கள் ட்ரூப் சுப்பணி இந்த ஷார்ட்டாக இருப்பேன். சுப்பணினா உயிர் அவருக்கு, சிவாஜி சாருக்கு சுப்பணினா உயிர். இன்ஃபேக்ட் என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி கேட்பார், நாடகத்தில் யார் யாரா இருக்கா சார்? நான் இருக்கேன், உன்னை விட சுப்பணி இருக்கானா? அப்போ நான் வரேன்வார். என்ன சார் ரசிகப்படுத்துறீங்க? நான் உங்கள் ரசிக, நான் தான் ஹீரோ, நான் இருக்கேன்னு, நான் சுப்பணி எனக்கு பார்க்கணும் அவன் இருக்கானா அப்படின்வார். ஸோ நாங்கள் சண்முகானந்தாவில் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கோம். அங்கே ரூம்ஸ் அங்கேயே இருக்கும். திடீர்னு ஒரு அந்த மேனேஜர் அப்போல்லாம் இந்த லேண்ட்லைன் தானே, அங்கேருந்து ஒரு பையன், ஒரு ஹிந்திக்கார பையன், இது ஒரு கோன் வைஜி மகேந்திரா கோன் ஹே அப்படின்னு அவர்கிட்ட வந்தான். நமக்கு ஹிந்தி தெரியும், மேகும் அதாவது ஆப்கோ கோய் ஃபோன் ஆயா ஹே பாய் அப்படின்னா, கோன் ரே ஃபோன் 3 பஜேக்கோ அப்படின்னா, நாம் கோய் சிவாஜி கணேசன் போல்தா என்ன அரைஞ்சுலாம் போகுது, கோயி சிவாஜி கணேசனா அறிவுகட்ட முண்டா அப்படின்னு அப்படியே லுங்கியில் பனியனோட ஓடுறேன் நான் ரூமுக்கு. எனக்கு என்னன்னா எப்படி நம்ம பாம்பேயில் இருந்தது அவர் கண்டுபிடிச்சாருன்னா, அப்போ அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்த ஒரு பெரிய ஒரு அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு, ரொம்ப நல்ல அவர் வந்து சண்முகானந்த ரங்கநாதன் கரெக்ட். அவர் சொல்லியிருக்காரு இவர்கிட்ட இந்த மாதிரி மகேந்திரா ட்ராமா இன்னைக்கு எங்கள் சபாலன்னு சொன்னோடனே அப்படி அப்போட்லைன் அவனை என்னட போகல சார், என்ன சார் எப்படி சார் பிடிச்சிக்கணும்னு, என்ன நீ என்ன பெரியவன், நான் உன்னை பிடிக்க முடியாது எனக்கு, சிவாஜி கணேசன் எங்கே இருந்தாலும் எனக்கு நியூஸ் வரும்டா ரங்கநாதன் சொன்னான். ஏண்டா மெட்ராஸில் தான் ஆடியன்ஸை கெடுக்கிற, பம்பையில் வந்து கெடுக்குறியா அப்படின்னார். அது யூஸ்வலாக அவர் பேசுறது, என்ன பண்ணுறப்பா இங்கே வா கிளம்பி வா அப்படின்னா, எத்தனை மணிக்கு நாடகம் உனக்கு அதை சொல்லும் போதில் ஃபஸ்ட் அதை கேட்டுக்கிறேன். இல்லை சார் வீக் டேங்கிறதுனால இன்றைக்கி 8:30 தான் இங்கே நாடகம் வேணும், அப்போ உனக்கு டைம் இருக்குல்ல நேராக கிளம்பி வா. எங்கன்னா லீலா பெண்டா ஹோட்டலில் இருக்கார், அவர் பெரிய ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலு, அது நான் போனதே கிடையாது. என்னன்னு நான் நீ மாத்திரம் வராத, அவன் ஷார்ட்டி நமக்கு ஷோட்டாக இருக்கானே சுப்பினி அவனே ஐஷன் வா அப்படின்னு என் கூட என்னோடய அசிஸ்டன்ட் மாதிரி இப்போ கண்ணன் ஊத்துருப்பார். 3 பேரும் கிளம்பி, அப்போ காருக்கு அப்போ நம்ம கார் கிடையாது அங்கே, யூ ஓன் பிலீவ், இவரை பார்க்கணுங்கிறதுக்கு லீலா பெண்டா ஹோட்டலுக்கு ஆட்டோ ரிக்ஷாவில் போகணும். பம்பாய் ஆட்டோ ரிக்ஷா அழகாக கொண்டு போயிடணும், ஆட்டோ ரிக்ஷா உள்ளே நாட்டு அளவுடு, வெளியில் தான் விடுறான். வெளியில் விட்டவுடனே ஓடி போய் பார்க்குறோம், அப்போ தான் கவனிக்கிறான் சுப்பினி காலில் செருப்பு போடல. 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே பக்கி மாதிரி ஒரு நானாவது ஏதோ ஷூ பேண்ட்டில் போட்டு அவன் அசிஸ்டன்ட் இவன் சிவாஜி கூப்பிட்றாருங்க அதில் அப்படியே ஏறி பேண்ட்டை போடணுன்ட்டான், செருப்பு இல்லை. அதில் கவலைப்படாத, எங்கள் 2 பேருக்கு நடுவில் நடந்துவா, உன் கால் உள்ளுண்டு கால் தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கப கபன்னு கூட்டி ரூ அங்கே ஆனால் சொல்லி வச்சுருந்தார், இல்லை நாங்கள் போக முடியாது. அவர் ரூமுக்கு போனால் அப்படியே ஒரு ஸ்வீட் ரூமில் வந்து அவர் அப்படி தர்பார் மாதிரி உட்காந்துருக்காரு, சோஃபாவில் கமலாம்மா இருக்காங்க, இவர் ரங்கநாத சார் இருக்கார். யோ நான் தாயா சொன்னேன் பார், உன்னை உடனே பார்க்கணுன்னாரு, அதான் உன்னை கூப்பிட்டேன்னு. அதை பாருங்கள் அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப டச்சிங் மேட்டர். என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா சும்மா எல்லோரையும் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லையா. போய் பார்த்தேன், அங்கே ஒருத்தர் சூட்டு போட்டு ஒருத்தர் அவர் சோஃபாவில் உட்காந்துருக்கார், அவர் காலடியில் உட்காந்துருக்காரு, நல்லா சூட்டு போட்டு ஜம்மு கம்பீரமாக இருக்கார். அது வந்து இவர் வந்து அவர் கொஞ்சம் மலையாளம் ஸ்டைலில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், இவன் நம்ம பையன் வைஜிபி சன், நான் தான் உயிர் இந்த மடை எனக்கு, வேறு எல்லாரையும் திட்டுவான் என் பேரை சொல்லி, ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக அவர் பரதேசி அதெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவ்வாறு காரன் சுப்பினியை என்னை வச்சுக்கிட்டேன், இவனை மாதிரி இல்லை இவன் நல்ல நடிகன் அப்படிங்கிறாரு. இது யார்ரா சார்? எங்கள் அசிஸ்டன்ட் சார், உங்கள் மேலே வெறி சார். அப்படியா, சரி வெறின்னா கொஞ்சம் தள்ளியாக உட்காந்து சொல்ல அப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. இவர் இங்கே சொல்கிறார், இந்த சூட்டு போட்டவர், நீ அன்பரு டா பெரிய ஃபேனானு சாருடே, அப்போது கட்டபொம்மன் ஆறால் பேச முடியும், ஆவேரி வெட்டி கிஸ்தின் இவர் வெறின்றார். ஒரு வெறிய வெறி அவர் கேரளா ஸ்டைலில் வெறி வெட்டி கிஸ்தின்றார். அவர் சிரிச்சுக்கிட்டார், எல்லாம் முடிச்சுட்டார். முள்ளாக கேட்குறார் சிவாஜி, யார் தெரியுமா அது அப்படின்னா, இதான் உங்கள் பெரிய ரசிகர்னா, இங்கே ஏதோ பிஸ்னஸ் மேனா சார்னா, பிஸ்னஸ் மேனா டே லீலா பெண்டா ஹோட்டல் ஓனர்ரா மிஸ்டர் நாயர்ரா அவர் தான். நாங்கள் 3 பேரும் கப்புன்னு ஏற்றோம்,
யார் முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம், ஹோட்டலில் அவர் தரையில் உட்காந்துருக்காரு. இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க எனக்கு அப்படி அப்படி உட்காருங்க. அப்படி ஒரு ஃபேன் சார் அவருக்கு. எந்த ரேஞ்சு பாருங்கள் அவரோட ஃபேன்ஸு, பாமரன் முதல் பண்டிதன் வரைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. என்னால் அதை மறக்கவே முடியாது இனி வரைக்கும். அங்கே ஆனால் நாங்கள் போய் சேரத்துக்கு ஒரு 4 o'clock ஆச்சு, 5 o'clock ஆனோடனே கிளம்பிட்டேன். இங்கேருந்து நீ சண்முகானந்தா போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும், 8:30 ட்ராமான்ற போ போ. எனக்குடா அது நீ சொல்ல மாட்டியா, நீ உன் சபா தானே ட்ராமா போ சொல்லவனே என்ன. கரெக்டாக கிளம்பி போயிட்டு வந்தோம். இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிறது வெரி ரேர். நீங்கள் அவருக்கு பாம்பேயில் மா அந்த ஹோட்டல் ஓனர் ஃபேன்ஸ் சொன்னீங்க, பாலிவுட் ஃபுல்லாகவே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம் அதனால் அது நீங்கள் கூட சஞ்சீவ்குமாரை பற்றி கூட சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார், சஞ்சீவ்குமார் வந்து எங்களுடைய நாடகம் இம்பர்ஃபெக்ட் மர்டர் நாங்கள் போட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி நாடகம் அந்த காலத்தில். அந்த காலத்தில் 50 நாடகங்கிறது பெரிய விஷயம். 50வது விழாவுக்கு சிவாஜி சார் தான் ப்ரிசைட் பண்ணுவார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சிவாஜி சாரை கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பர்சனல் ஃப்ரெண்ட் எம்ஜிஆர். சில நாடுகளுக்கு எம்ஜிஆர் வருவார், முக்காவாசி நாடுகளுக்கு சிவாஜி தான் வருவார். ஏன்னா நாங்கள்லாம் சிவாஜி ரசிகர்கள், எங்களுக்கு அவர் வாயால் 2 பாராட்டு வாங்கணுங்கிறது ஆசை. அப்போ இம்பர்ஃபெக்ட் மர்டர் ட்ராமாவுக்கு இவர் வராரு. இவர் பின்னாடி நல்ல செக்கச்சவையான ஒரு நார்த் இந்தியன், கொஞ்சம் ஸ்டவுட்டாக ஒரு ஆள் கூட வர்றார். வந்து அவரும் ட்ராமா பார்த்துட்டு உள்ள ட்ராமா முடிஞ்சு இவர் பேசிட்டு அப்புறம் உள்ளே வந்து எங்களோடெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, வெஜிபே இந்த பையன் தெரியல எனக்கு, என்னுடைய மிகப்பெரிய ரசிகன், யூ ஓன் பிலீவ், இவரோட டின் சிகரெட் அவர் கையில் வச்சுருந்தார் கொடுக்கறதுக்கு. ஆனால் அற்புதமான நடிகை, பெருசாக வரப்போகிறான் ஹிந்தியில் அப்போ சொன்னார். யாருன்னு அப்போ நாங்கள் யாரோ சின்னால் தானே அப்கா நாம் கேனு சஞ்சீவ் குமார் அப்படின்னா, சஞ்சீவ் குமார் சார் பேய் ரசிகர் சார் அவர் சிவாஜிக்கு. அதனால தான் சார் அவன் அற்புதமான நடிகை. ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னார், அவர் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சும்மா என் ஃபேனுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை. அவர் ஹிந்தியில் அப் அண்ட் கம்மிங் ஸ்டார், பெரிய நடிகனாக வர போகிறான் இவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அது அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சஞ்சீவ் குமாரை பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஹீ ரீச் ஃபண்டாஸ்டிக் ஹைட்ஸ். ஆனால் அவர் எப்போது என்ன சொல்லுவாராம், என்ன இருந்தாலும் ஏர்போர்ட்டு முடிஞ்சோன்னு நேராக இவங்க வீட்டுக்கு தான் வருவாராம், அவன் கமலாம்மா கையால் 2 இட்லி சாப்பிட்டு தான் ஷூட்டிங்கே போகிறான் ஹிந்தி படம் ஷூட்டிங் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவருக்கு பீப்புள் அந்த. அதனால தான் சார் சஞ்சீவ் குமார் வந்து பாரத விலாஸில் வந்து அந்த ஒரு சீனில் வரணும்னு இவர் கேட்டபோது எதுவுமே சொல்லாமல் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமாம் இல்லட்டா வருவார் அவரு. அவருக்கு ரொம்ப ஒயிட் சர்க்கிள் ஆஃப் ஃபேன்ஸ். அவருடைய விஷயம் என்னென்னா, அவருக்கு எந்த வித பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு கிடையாது. ரசிகர் மன்றம் தானாக உருவான ரசிகர் மன்றம், அவர் போய் இதை கூப்பிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ண அதெல்லாம் கிடையாது. அவர் நடிப்பை பார்த்து 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 மயங்கி போய் வந்த ரசிகர்கள்லாம். இப்போ என்னென்ன அவர் கூப்பிட்டா ரசிகனாக்குனாரு ஆட்டோமேட்டிக்கான. அதுதான் அவருடைய கிரேட்னஸ். ஒரு மூவ்மெண்ட், சிவாஜி மூவ்மெண்ட்டுங்கிறது இன்னி வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. வேறு எந்த அந்த காலத்து நடிகரோட ரசிகர் மன்றமும் இன்னி கிடையாது. அதை நான் அடித்து சொல்ல, அந்த பாயிண்ட்டை நான் போல்டாக சொல்ல விரும்புகிறேன். பொலிட்டிக்கல் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், நிறையா இருக்கலாம், ஆனால் அந்த அவரோட சமகாலத்தில் நடித்த நடிகர்களோட ரசிகர் மன்றம்னு பெருசாக எதுவும் கிடையாது. சிவாஜி சாருக்கு இருக்கிற நெட்ஒர்க் மாதிரி கிடையாது. இல்லாட்டா இன்றைக்கும் இந்த படங்கள்லாம் ஓடுறதுன்னா இன்றைக்கும் பாலாபிஷேகம் பண்ணுறாங்களே தியேட்டரில். அதுதான் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்டிங், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்டிங் அவ்வளோ.